தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென் ஆமென். இன்று அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி புனித லூக்கா நற்செய்தியாளர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம் புனித லூக்கா நற்செய்தியாளர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் திமேத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவசனம் 9-17 முடிய. அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கியா சென்று விட்டார். கிரேஸ்க்கு, கலாத்தியாவுக்கும், தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்கேக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துரோவாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்து போர்வையையும் நூல்களையும், குறிப்பாக தோர் சுருளையும் எடுத்து வா. கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்டு வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமையை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். லூக்கா நற்செய்தியாளர் பெருவிழா. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவளை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓ நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகும் என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். எனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரியவளே, நேற்று தினம் மாதாவின் வழி இயேசு என்ற சிந்தனையிலே சிந்தித்து ஒரு சரியான புரிதலை பெற்றுக்கொண்டோம். இன்று ஜெபமாலை சொல்லாவிட்டால் நம்ம எல்லோருக்குமே தெரியும், இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இந்த இறை செய்தியானது ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த இறை செய்தி வந்து கொண்டிருக்க வேளையில் ஒரு நபர் எனக்கு ஒரு கேள்வியை போஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன கேட்டார்னா, ஃபாதர், ஜெபமாலை சொல்லி கொண்டிருப்பதை விட ஆண்டவரின் வார்த்தைகளை சொல்லி சொந்தமாக ஜெபிக்கலாமே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார். அன்புக்குரியவர்களே, ஜெபமாலை நாம் ஜெபித்தோம் என்றால் இந்த ஜெபமாலை அத்தனையுமே ஆண்டவருடைய வார்த்தைகள் என்பதை நாம் கடந்த ஒரு சில நாட்களாக நாம் சிந்தித்து தியானித்திருக்கிறோம். அருள்நிறை மறிய ஜெபமாக இருக்கட்டும், கர்த்த கற்பித்த ஜெபமாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஜெபமுமே ஆண்டவருடைய வார்த்தைகள் என்பதை நாம் தெளிவாக சிந்தித்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே வல்லமை மிக்க ஆண்டவருடைய வார்த்தைகள் தான். இவற்றை தான் நாம் ஜெபமாலை திரும்பி திரும்பி சொல்கிறோம். இதனால் தூய ஆவியானுடைய அருள்பொழிவை நாம் பெற முடியும். ஓ, ஜெபமாலை சொல்வதால் அபிஷேகமா என்று தூய தாய்மொழியின் மகத்துவம் அறிய பலர் சொல்லலாம். மாதா தூய ஆவியால் நிறைந்தவர்கள். அன்னை மரியாளுடைய வாழ்த்துறையை கேட்டவுடனே எலிசபெத் அம்மாளும் அவருடைய வயிற்றிலிருந்த அந்த குழந்தை திருமுழுக்கு யோவானும் தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் லூக்கா நட்சத்திரம் ஒன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். மாதாவை வாழ்க என வாழ்த்தும் போது நம்முடைய பாசத்தாய் நம் ஒவ்வொருவரையும் வாழ்த்தாமல் இருப்பார்களா? ஆகவே நாம் நல்ல மனத்தோடு ஜெபமாலை நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல மனத்தோடு ஜெபமாலை நாம் ஜெபிச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிர்ஷ்டங்களையும் நம்முடைய தாய் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இது அந்த நாளில் ஜெபமாலை பக்தி முயற்சியில் ஜெபமாலையை ஜெபித்து அன்னை வழியாக பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரையும் நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அன்பாண்டவரே, இது வந்து அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான மங்களகரமான இந்த நாளில், இந்த மகிழ்ச்சியான நாளில் அன்பாண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருமே ஒளியின் மக்களாக, மற்றவருடைய வாழ்விலே ஒளியேற்றக்கூடிய பிள்ளைகளாக, அன்னை வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை ஒளியாம் இயேசு ஆண்டவர் இந்த உலக வாழ்வில் வாழ்ந்த அந்த வாழ்வை நாங்களும் எங்களுடைய வாழ்வில் வாழ்ந்து உண்மைக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றியுள்ளோம். அம்மா தாயே, அன்னையே, ஜெபமாலை சொல்லக்கூடிய ஜெபமாலை ஆழமாக பொருளிலிருந்து சொல்லக்கூடிய அந்த வரத்தை மகிழ்ந்து பெற்றுத்தாங்கம்மா. உங்களுடைய பாதை வழி நடத்துங்கம்மா. தொடர்ந்து ஜெபிக்கலாமா? விண்ணகம் மாழ்த்திடும் விண்ணொலியே பரிசுத்தமாதாவே, விண்ணகம் மாழ்த்திடும் விண்ணொலியே பரிசுத்தமாதாவே, உமையன்றே யார் வருவார் எம்மை காத்திரவே, அன்புள்ள மாதா பரிசுத்த மாதாவே. உம்மை போல வாழ எம்மை நடத்திடுவாய், மனு கொல்ல மீட்க இறை மகனை எமக்கு தந்தாய், அன்னை மரிய கருணை மாதாவே, உந்தன் அடைக்கலமாக எம்மை தாங்கிடுவாய், அடைக்கலமாக எம்மை தாங்கிடுவான். விண்ணகம் வாழ்த்திடும் பரிசுத்த மாதாவே, விண்ணொலியே சுடரின் தாரகையே, பரிசுத்த மாதாவே, பரிசுத்த மாதாவே.
அன்புக்குரியவர்களே, இனி நாளில் மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் விவாதத்துக்குள் நாம் சொல்ல இருக்கிறோம். சகோதரர்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்போம். ஜெபமாலையை சம்பந்தப்பட்டு ஏதாவது கேள்வி உங்கள் இதாக இருக்குதா? எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஜெபமாலை ஜெபிச்சு மாதா மூலமாக ஆண்டவர்கள் வந்து வர்த்தகப்பட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து தெளிவுபடுத்தினார் திருவாரூர். இப்போ வந்து ஜெபமலை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி, ஜெபமலை பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எப்படி பாதிப்புன்னு பாதிப்பு என்ன பாதிப்பு? அதாவது ஜெபமலை ஜெபிச்சா நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கிறவங்க, அதாவது இப்போ ஜெபமாலை ஜெபிக்கிறது வாய்ப்பு இருக்கு, அந்த ஜெபமாலை சொல்லாமல் இருக்கிறவங்களும் ஏதாவது பாதிப்புதான். ஓகே, ஒரு நல்ல ஒரு கேள்வி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறது? நானும் கடந்த ஒரு 4-5 வருஷம் முன்னால் வேற மாதிரி ஜெபிச்சுட்டு இருந்தேன், கைத்தட்டாமல் எனக்கு ஜெபம் வராது. அதுபோல் இருந்தேன் நான் ஜெபமாலை நம் சொல்லலை பதர் பிரதர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பிரதர் சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் நான் சொல்லலை, இதில் ஏதாவது எனக்கு பாதிக்குமா? இதற்கு நாம் விடையை கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு இடத்துல போய் பார்க்கலாம். இப்போ மத்திய நற்செய்தி அதிகாரம் வந்து மலை பிரசங்கம், மலை பொழிவு, காந்தியையே ஒரு மகாத்மாவாக மாற்றிய பகுதி, அகிம்சையை அவர் கண்டுபிடித்த பகுதி. இதை நம்ம பொதுவாக ஒரு அர்த்தம் எடுக்கிறோம், ஏழைகளின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது, அல்லது எளிய மனத்தோர் பெயர் பெற்றோர் விண்ணரசு அவர்களது, பெயர் உருவோர் பெயர் பெற்றோர் ஏனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். இப்படியே படிக்கிறோம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு காமிச்சிங்களா, ஏழைகளின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் விண்ணரசு அவர்களது. இப்போ மாற்றி போடுங்க, அகங்காரம் பிடித்த திமிர் பிடித்த உள்ளத்தோர் சபிக்கப்பட்டோர் ஏனெனில் நரகம் அவர்களது. இந்த மீன் சரியா இல்லையா, அர்த்தம் சரியா இல்லையா? சரிதானே? சரி, அடுத்தது கேளுங்க. இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன் போகக்கூடாது, எப்பவும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். துயர் ஒருவர் பெயர் பெற்றுக்கொள் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். அப்போ கஷ்டமே இல்லாமல் இருப்போர் தவிக்கப்பட்டவர்கள் வந்துடும், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெற மாட்டார்கள்னு ஒரு அர்த்தம் வரும். அதோட அந்த 9 படிச்சு பாருங்க, சமாதானம் செய்வோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அந்த 9 படிங்க, 5-9 அமைதி ஏற்படுத்துவோர் பேரு போற்றோ ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார். சமாதானத்தை ஏற்படுத்துவோர் பேரு பெற்றோர் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார். அப்ப சண்டையை மூட்டுவோர் சபிக்கப்பட்டோர் ஏனெனில் அவர்கள் பிசாசின் மக்கள் எனப்படுவார். இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இதுல வந்து இது இன்டர்பிரேஷனே கிடையாது, அதான் டைரக்ட் அர்த்தமே அதே தான். ஆமாம், நீங்களும் யோசிச்சு பாருங்க, சமாதானம் செய்வோர் கடவுளுடைய பிள்ளைகள்னா சண்டை உண்டாக்குறவங்க யாருடைய பிள்ளைகள்? அல்லது நாம் அந்த சைடு யோசிக்கிறது, இதை மட்டும் யோசனைதான் வச்சோங்கண்ணா, யாருமே சண்டை போட மாட்டாங்க. சண்டை போட்டால் நான் பேயின் தூதுவன் என்று நான் என்னையே நிரூபிக்கிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் எப்படி சண்டை போட முடியும்? ஒரு கிறிஸ்தவன் எப்படி திமிர் பிடித்தவனாக இருக்க முடியும்? ஒரு கிறிஸ்தவன் எப்படி துன்பத்தை கண்டு அஞ்சுபவனாக இருக்க முடியும்? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக. அப்போ அதே போல் இப்போ இந்த ஜெபமாலை ஜெபத்துக்குள்ள வாங்க, நான் என் வீட்டில் ஜெபமாலை சொல்லலை, இப்போ என்ன அர்த்தம் வரும்? பரலோகத்தில் இருக்கிறவர் என்னுடைய தகப்பன் அல்ல. இது அல்ல ஒரு மீனிங். அப்படின்னு நம்ம எடுக்க முடியுமான்னு கேட்காது. சொல்ல இப்போ நான் இப்போ என் குடும்பமாக இருந்து நாங்கள் இப்போ டிவி பார்க்கணும். நல்ல கேள்வி பாரு கேட்டது. நீங்கள் நான் டிவி பார்க்கல, இப்போ நான் வந்து துணி எடுக்கணும் பார்க்கணும். கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஜவுளி எடுக்க போனோம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 போனால் 11 தான் வருவாங்க. வந்தால் முதல்ல கை வைக்கிறது இன்றைக்கி ஒரு நாள் ஜெபத்தை கட் பண்ணிடுவோங்க. இதுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்றைக்கு வேணால் கொஞ்சம் சுருக்கமாக ஜெபம் சொல்லுவோமே, எங்கே போனாலும் கடைசியில் எங்கே கை வைப்பாங்கன்னா ஜெபத்தில். மற்றவர்கெல்லாம் டைம் கொடுத்துருவாங்க, படிக்கிறதுக்கு டிவி பார்க்குறதுக்கெலாம் அந்த டைத்தை கொடுத்தேன். இந்த சீரியல் அது எப்படியாவது கண்டிப்பாக பார்த்துடணும். எதில் கடைசியில் கை வைக்கணும் அப்படின்னா, அப்போது இன்றைக்கு இந்த ஜெபம் வேண்டாம்னா உதாண்டு யோசிங்க, அந்த ஒரு 6, 7, 8 அங்கே மேலே போய் தான் அவளோட உட்காந்துருக்காரு, இந்த குடும்பம் வந்து என்னைய பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பா வேணும் கூப்பிடுமான்னு இருக்காரு, இன்னைக்கு நம்ம கூப்பிட வேண்டாம் அப்படின்னா யார் சந்தோஷப்படுவா சொல்லுங்க? யார் ரொம்ப சந்தோஷப்படுவான்? சந்தோஷப்படுவேன். இப்போ இன்னைக்கு அவர் அப்பான்னு இந்த குடும்பம் கூப்பிடாதான்,
ரொம்ப நல்லது, நம்ம குடும்பமும் மாறிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, உங்களுடைய ராஜ்யம் வருக, ஒரு குடும்பம் சொல்லலை, என்ன அர்த்தம் வரும்? எந்த ராஜ்யம் வரப்ப நம்ம ஆசைப்படுகிறோம் என்று ஒரு அர்த்தம் வரும். ஆமாம், இன்னைக்கு இன்றைக்கு எடுத்துக்கோ, இன்னைக்கு ஒரு அரசியலில் கூட நம்ம சொல்கிறோம், எதுவும் அரசாங்கங்கள் சரியில்லை என்று பேசுகிறோம் என்றால், இப்போ நீங்கள் சுருக்கமாக வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது சொல்லாமல் போச்சுன்னா கடவுளுடைய ராஜ்யம் வராமல் போவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். உம்முடைய சித்தம் அங்கேயே இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்குள்ளே வேண்டாம்னு சொல்கிறோம். எங்கள் அணிதின உணவை நாம் உங்ககிட்ட கேட்க தயாராக இல்லை. அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருவேளை நான் சொல்லும் போது அது கடவுள் எப்பவுமே புரிஞ்சுக்குவார். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம என்ன சொல்லணும்னா, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம். நான் எப்படி பாக்குறேன்னா, அதாவது இந்த ஜெபமாலே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து என்னங்கிறத பார்க்க முடியாத, ஒரு சிலர் வந்து நீங்க சொன்னது மாதிரி ஜவுளி இருக்க போறோம் வந்துட்டு முதல் பொதுவா வந்து அந்த ஜெபமாலையில ஜெபத்தெல்லாம் கேள்விப்பான், எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதையும் தாண்டி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன கிடைக்காதுதான் ஒரு நிமிஷம் யோசித்தோம்னா, என்னோட துணி எடுக்க நான் 12 மணி நேரம் பயன்படுத்தி இருக்கிறேன், கடைசியில் அந்த 15 நிமிடத்தில் நான் ஏன் கை வைக்கணும்? அந்த 11:11 காலை எடுத்துக்கோங்க. அதற்கு பரவாயில்ல, ஒரு சுருக்கமான ஜெபமாவது சொல்லணும். இல்லை, அது வந்து சிந்திக்கக்கூடிய விஷயம் பிரதர். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து ஒரு நாள் ஜெபமால சொல்லுவேங்களேன், அவங்களுடைய மனநில என்ன? ஜெபமாலை சொல்றதுக்கு அதற்கு இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்க இது வந்து சந்தர்ப்பம் ஒருவேளை தடுத்திருக்கலாம், மற்றபடி நீங்கள் போகும்போது பஸ்ல உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களை எது மாதிரி சும்மா தான் உட்கார்ந்துருக்கிறோம். இல்லை, இது என்ன, அந்த விவாதத்துல என்னுடைய திங்கிங் எப்படி இருக்குதுன்னா, ஏதோ நம்ம வந்து திசை திரும்பி போற மாதிரி. அதாவது ஜெபமாலை நமக்கு சொல்லலைன்னா, ஜெபமாலை சொல்லணுங்களே, ஏதோ சம்திங் என்ன கேக்குறாங்க? முதல்ல என்ன கேட்பாங்க? நீங்கள் ஜெபமாலை சொல்லுங்க. எனக்கு 100 ஆண்டு பாத்திமா முழு செய்தியே அதுல பாத்தீங்கன்னா, நீங்க யார் அப்படின்னா, நானே ஜெபமாலை அன்னை. அப்புறம் மாதா கேட்குறாங்கன்னா, அதில் ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது, அவசியமான ஒரு விஷயம். அதிலேருந்து நான் வெளியில் சொல்லுங்க, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தவறுவது இயல்பு, அதை பற்றி இப்போ பேசலை. நிறைய பேர் இதை பற்றி அலட்சியமாக இருக்கிறாங்க இல்லையா, சொல்லாமல் சொல்ல மாட்டோம் பாருங்க கேள்வி. அது அந்த விஷயம் சரி, அதை பற்றி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க, அவங்க வந்து ஒரு சரி ஒரு தவறாக இதை வந்து புரிஞ்சுக்கூடாது, ஏன் வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்களே திணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சக்கூடாது. அதனால இல்லை, இதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடைசியில் அங்கங்கே சுற்றி கடைசியில் அங்கே கை வைப்பது. மாதா கேட்குறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல், உலகத்தை காப்பாற்ற உன்னை நான் எதிர்பார்க்கிறேன், நீ என்னை அப்பா அம்மான்னு கூப்பிடுவியா, அதாவது நாங்கள் கற்றுக்கொடுத்த ஜெபத்தை சொல்லுவியா, ஒரு 15 நிமிடம் ஒதுக்குவியா, இதுதான். இதிலிருந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மை ஒருவேளை தடுக்கலாம், ஆனால் அதிலிருந்து நான் எப்பொழுதுமே நிரந்தரமாக பிரிந்திருப்பதும் அதை வெறுப்பதும் அலட்சியப்படுத்துவதும் வந்து ஒரு தவறாக போகும். ஏன்னால் கதை கேட்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய அம்மா. அதனால் அந்த அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, நம்மை நாமே உலகத்தை காப்பாற்றுவதற்கு என்னுடைய இந்த 15 நிமிட முயற்சி ஒரு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஜெபமாலை ஜெபிப்பது வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, நம்ம வந்து ஜெபமாலைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது வந்து மிக அழகாக நம்ம வந்து இன்றைக்கு வந்து நம்ம விவாதத்தில் எடுத்துக்கணும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எல்லாருமே ஜெபமாலுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பீங்க. யாராவது ஜெபமாலையை ஜெபிக்காம ஒரு அலட்சியமாக நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா, நிச்சயமாக இன்னிலிருந்து இந்த ஜெபமாலையை கண்டெடுத்து ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்னை வழியாக இறைவன் உங்களை தொடர்ந்து ஆஸ்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.